நேற்று ஈவினிங் பார்த்தீங்கனாலும் 3:30 ஷேர் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதும் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு நிஃப்டி சென்செக்ஸும். ஆனால் வந்து நிஃப்டி பேங்க் 0.12 பாசிட்டிவில் முடிஞ்சது. நேற்று ஃபுல்லாக வந்து சுகர் ஸ்டாக் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸ்போர்ட் பர்சன்டேஜை கம்மி பண்ணதுனால சுகர் ஸ்டாக்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ மைனஸ் ஆச்சுன்னு தெரியும். நேற்று ஒரு நாள் மட்டும் 171 ரூபா ஆனது. மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 61,000, கரண்ட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 56,454 ரூபா. எத்தனை பர்சன்டேஜ்? ஒரு நாளோட மைனஸ் 0.45, 253 ரூபா மைனஸ் ஆச்சுங்க. நம்ம லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது மைனஸ் எல்லாம் பெருசு இல்லை. மினிமம் 5 வருஷம் இல்லைன்னா 10 வருஷத்துக்கு நல்ல மியூச்சுவல் ஃபண்டாக பார்த்து இதுமாரி மைனஸ் ஆகும்போது நம்ம எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே ப்ரான்ஸ், தேங்க்யூ.